வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். ராணி எலிசபெத்தின் உடல் இறுதி ஊர்வலம் தொடக்கம். 142 மாலுமிகள் துப்பாக்கி தாங்கிய ஊர்தியில் சுமந்து சென்றன. வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தில் ராணியின் உடலுக்கு 2000 முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி. தேவாலயத்தில் அரசிக்காக மனமுருக பிரார்த்தனை. We praise God for her constant love for her family and her commitment. எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சார், அபே தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டது ராணியின் இறுதி பயணம். வின்சர் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. திமுக பொதுக்குழு அக்டோபர் 2 வாரத்தில் கூட வாய்ப்பு. உட்கட்சி தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. 12th நாளாக ராகுல் காந்தி தொடர்ந்து நடைபயணம். புன்னமடா ஏரியில் பாம்பு படகு போட்டியில் பங்கேற்பு. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றிரவு டெல்லி பயணம். பிரதமர் மோடியை சந்திக்கவிருப்பதாக தகவல். கோவை அருகே 2 நாட்களாக சுற்றித் திரிந்த காட்டு மாடு. மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர். அகில இந்திய தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழுவில் தீர்மானம். திமுக அமைப்புச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகநீசன் ராஜினாமா செய்ததாக தகவல். கட்சி நிர்வாகிகள் அதிருப்தியால் முடிவு. சென்னை மாநகர் அரக்கோணம் அச்சரப்பாக்கம் வரை விரிவடைகிறது. அமைச்சர் தாமு அன்பரசன் தகவல். அதிமுக உட்கட்சி தேர்தலை எதிர்த்து முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தாக்கல் செய்த மனு. இபிஎஸ் மனுவை ஏற்று தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். வெல்டிங் வேலைக்காக ஓமனுக்கு சென்ற தமிழக இளைஞர்கள் ஊதியமின்றி தவிக்கும் தங்களை மீட்க கோரி வீடியோ வெளியீடு. நம்ம ஊர் காசு 2 லட்சம் கட்ட சொல்றாங்க. எங்க வேலைகள்லாம் நாங்க வந்து வெல்டிங் வேலைக்கு வந்தோம், தோட்ட வேலை போறாங்க, மாட்டு சண்டையில கொடுத்துருக்கோம், பில்லா இருக்கும் அதுவும். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி ராஜா நியமனம். தற்போதுள்ள பொறுப்பு நீதிபதி துரைசாமி ஓய்வு பெறும் நிலையில் குடியரசுத் தலைவர் உத்தரவு. விருதுநகர் சந்தையில் வரலாறு காணாத அளவு சமையல் எண்ணெய் விலை உயர்வு. நெல்லெண்ணெய் லிட்டருக்கு 50 ரூபாயும் கடலை எண்ணெய் 30 ரூபாயும் அதிகரிப்பு. வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் கேரட் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருவாரூரில் பள்ளி மாணவர்கள் உட்பட 2 பேருக்கு பன்றி காய்ச்சல். தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியது மாவட்ட நிர்வாகம். புதுச்சேரியில் 2 அரசு பள்ளி மாணவிகள் இடையே மோதல். இடப்பற்றாக்குறையால் ஒரே இடத்தில் 2 பள்ளி மாணவிகள் அமர வைக்கப்பட்டதால் தகராறு. பாஞ்சாங்குளத்தில் தீண்டாமையை அடுத்து பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர். பள்ளியில் தீண்டாமை இல்லை என நேரில் ஆய்வு செய்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பேட்டி. நடிகை பவுலின் தற்கொலை தொடர்பாக காவல்துறை தீவிர விசாரணை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை.
சென்னையை தொடர்ந்து கடலூரிலும் பரவும் காய்ச்சல், மருத்துவமனைகளில் குழந்தைகளுடன் குவிந்த பெற்றோர். காங்கிரஸ் தற்காலிக தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தார் சசிதரூர். தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சந்திப்பு. தைவானை சீனா தாக்கினால் அமெரிக்காவும் போரில் குதிக்கும். தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டம்.